தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சியிடுகிறேன். ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், எதை பற்றி பேசுகிறார் பாருங்க, இப்போ அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். கீழ்ப்படியாது இருக்கிறார்கள், தேவ நீதியை ஏற்றுக்கொண்டு அதற்கு தங்களை அர்ப்பணிக்காமல், கீழ்ப்படுகிறதுனா அதற்கு தங்களை கீழ்ப்படுத்தி கொள்ளாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். இது எப்படி வேலை செய்யுது என்பதை கொஞ்சம் விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளையாய் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் சில உரிமைகள் இருக்கிறது. அதில் ஒரு பிரதானமான உரிமை என்ன, அவன் பாவம் செய்யும் போது அந்த பரலோக பிதாவினத்தில் வந்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய உரிமையுமாக இருக்கிறது. ஓடக்கூடாது, வரணும். ஹலோ, இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை பிரதர், போன வாரம் அப்படி ஆயிடுச்சு பிரதர், அதுலேருந்து இப்போ ரெண்டு வாரமாக கோயிலுக்கு வரல பிரதர். அதுதான் தப்பு, அப்படி ஆயிடுச்சுன்னா உடனே இங்கே வந்துடணும். ஹலோ, உடனே இங்கே வந்து இந்த நீதியை குறித்த பாடலில் கொஞ்சம் பாடணும், அப்போ உள்ளே கொஞ்சம் தைரியம் வரும். நான் தேவனுடைய பிள்ளைன்றதை பற்றி பாடணும், அதை கொஞ்சம் பாடணும், அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேட்கணும், இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும், அப்படியே பின்னால் போயிடக்கூடாது, கொஞ்சம் முன்னே ஏழையாக வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்க பார்க்கணும். ஏன்னா அது உங்களுடைய உரிமை. இல்லை பிரதர், நான் இப்படி செஞ்சிட்டேன்னா பிரதர், அப்படி பரவாயில்ல பிரதர், இது உங்களுடைய உரிமை, நீங்கள் பிள்ளையாச்சே, நீங்கள் தூர தூரம் போகக்கூடாது, இன்னும் கிட்ட கிட்ட வரணும், பயப்படக்கூடாது. உங்களுடைய பரலோக தாப்பன் உங்களை கிட்ட வரும்படியாக அழைக்கிறார், ஆவியானவர் உங்களை கிட்ட வரும்படியாக ஏவுகிறார். பிசாசினுடைய சத்தத்துக்கு செவிகூடாதிருங்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள், உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்கள், தேவனத்தில் கிட்ட வாங்க, நெருங்கி வாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன பண்ணுறாங்க விசுவாசிகள்? இதை பண்ணுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாங்க, சரி நான் இப்போ தப்பு செய்துட்டேன், இனிமேல் தவறு செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் சில வரைமுறைகளை வகுத்து கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்டுவதற்கு வேண்டிய வழிகளை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் கூட பார்த்துருக்கேன் அநேக ஊழியக்காரங்க சில நேரத்தில் விவரம் இல்லாமல் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மெல்லாம் கொஞ்சம் கூட அருகதியே கிடையாது பிரதர், அவர் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணி எவ்வளோ நேரம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பார், எத்தனை நாள் உபவாசம் கடந்திருப்பார் பிரதர், வாரத்தில் பாதி நாள் ஃபாஸ்டிங் தான் பிரதர், ஒரு நாளைக்கு 10 மணி நேரமாக ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் நானும் அருகதையற்றவன், வெறும் அந்த எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணோம் எத்தனை நாள் ஃபாஸ்ட் பண்ணுன்றதே கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கார், அவர் எத்தனை மணி நேரம் பண்ணார், இவர் எத்தனை நாள் ஃபாஸ்ட் பண்ணார், அவர் வேறு சொல்லிடுறார், அடியே நன்றிக்கு 20வது நாள் அப்படின்னா இவருக்கு அடையே அப்பா ஐயோ நான்லாம் ஒன்றுமே, நான் 10 நாள் கூட பண்ணதில்லை, 2 நாள் சாப்பிட்லனாலே செத்தே போயிடுவேன், அவருக்கு பயம், அவருக்கு அப்படியே அப்போ அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருப்பார், அவர் இத்தனை நாள் ஃபாஸ்டிங், இத்தனை நாள் ஜபம், இத்தனை நாள் இதில் இருக்கார், நான்லாம் எந்த மூளைக்கு அப்படின்றார். நான் கடைசியில் இதெல்லாம் என்ன கூட சிலர் கேட்டாங்க, 40 நாள் உபவாசம் இருந்திருக்கீங்களா பிரதர் அப்படின்னாரு. இதெல்லாம் அப்படி கொஞ்சம் பூச்சாண்டி காமிப்பாங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக போச்சுன்னா, என்னடா இது இப்படி சொல்கிறாரு, சரி நம்ம கூட 40 நாள் போட்டுற வேண்டியதான் போல் இருக்குன்னு. ஏன்னா அவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, கொஞ்சம் விவரம் இல்லைன்னா கஷ்டமாயிடும் அப்புறம், அதனால் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சதெல்லாம் தேவைதானான், அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்குள்ளே நான் இருக்கிறபடினால் அவருடைய அபிஷேகம் என்னுடைய அபிஷேகமாக இருக்கிறது. அவருக்குள்ளே நான் இருக்கிறேன், அப்போ நான் வந்து ஊழியம் செய்யும்போது நான் செய்யலை, அவர் அதை என் மூலமாய் செய்கிறார், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான், நான் சும்மா பட்டினி கடந்துட்டு இதை ஒப்பு கொடுக்காம இருந்து பிரயோஜனம் கிடையாது, நான் ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய வாய், என்னுடைய நாவு, என்னுடைய மூளை, என்னுடைய அறிவு, என்னுடைய எல்லாம் வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், அவர் என்னுடைய ஞானமாக, என்னுடைய அறிவாக, என்னுடைய வாயாக, என்னுடைய நாவாக, அவர் வார்த்தையாக எனக்குள் இருந்து என் மூலமாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்து நான் வந்து எந்திரிச்சு நிற்க வேண்டியதான், பேச வேண்டியதான், அபிஷேகம் அவருடையது, வார்த்தை அவருடையது, வல்லமை அவருடையது, பலன் அவருடையது, எல்லாம் அவருடையது, என்னுடையது இதில் ஒன்றுமே கிடையாது, நான் கரெக்டாக வரணும் அவ்வளோதான். அவர் கிரியை செய்கிறார், அதன் மூலமாக அவர் உள்ளே இருந்து கொண்டு கிரியை செய்கிறார். அப்போ நான் வந்து
இதை வைத்து நான் நீதிமானா இல்லையா, நான் அருகதை இருக்கிறதா என்ன நான் முடிவு பண்ணுறது கிடையாது. நான் எப்படி முடிவு பண்ணுகிறேன் சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் அவருடைய பலத்தினாலே அவருடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான், அப்படி பார்க்க வேண்டியதுதான். அப்போ பரிசுத்த ஜீவியம் எல்லாமே அப்படி தான். பரிசுத்த ஜீவியம் கூட இது என்னுடைய பிரயாசம் கிடையாது, அவர் எனக்குள்ளே இருந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு சில காரியங்களை எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. திருப்பங்கள் 1 யோவான் 1 திருப்போம். 1 யோவான் 1, பரிசுத்த வாழ்க்கைன்னு சொன்னால் அநேகம் பேர் என்ன சொல்கிறாங்க, நடக்கை அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ஹோலினஸ் கான்டெக்ட் என்று சொல்கிறார்கள், நடக்கை தான் பரிசுத்தம் என்று. நடக்கை அல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிறது தேவன் எப்படி எண்ணுகிறாரோ அதே விதமாக எண்ணுவது. அப்போ நடக்கை என்னங்க, நடக்கை வந்து அந்த எண்ணத்திலிருந்து வருகிறது. தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கிறேன், தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்புகிறேன். அப்போ நடக்க ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அப்போ சரியான டெஃபினிஷன் என்னன்னு சொன்னால், ஹோலினஸ் இஸ் நாட் கான்டெக்ட், ஹோலினஸ் இஸ் ஹேவிங் த சேம் மைண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு எவ்விதமான எண்ணங்கள் இருக்கிறதோ அதே எண்ணத்தை உடையவனாக இருப்பது. அவர் விரும்புவதை விரும்புவது, அவர் வெறுப்பதை வெறுப்பது, அதுதான் பரிசுத்தம். அதிலிருந்து நடக்கை உருவாகிறது. அப்போ வந்து நடக்கை வைத்து நான் பரிசுத்தமாகிறது கிடையாது, பரிசுத்தத்தை வைத்து தான் என்னுடைய நடக்க வருகிறது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மரம் வந்து மாங்காயை கொடுக்கறதுனால அது மாமரம் ஆகிறது இல்லை, மாமரமாக இருக்கிறதுனால மாங்காயை கொடுக்கறது. மாமரமாக இல்லைன்னா அது மாங்காய் கொடுக்க முடியாது. அப்போ பரிசுத்தமும் அப்படி தான், பரிசுத்தமான நடக்கை பரிசுத்தமானவனிடத்திலிருந்து வருகிறது. நீதிமானாக அவன் இருக்கிறபடினாலே நீதியின் கனிகளை அவன் தருகிறான். அவ்வளோதான ஒழிய, நான் நீதியை செய்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்லை, நீதிமானாக இருக்கிறதுனால நீதியை செய்கிறேன். அப்போ சபைக்கு வர்றேன் அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை, நீதிமானாக இருக்கிறதுனால சபைக்கு வர்றேன். உபவாசம் இருக்கிறேன் அதனால் உபவாசம் இருக்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்லை, நீதிமானாக இருக்கிறேன். ஆகவே தேவனோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன், ஆகவே உபவாசம் இருக்கிறேன். ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறதுனால இத்தனை மணி நேரம் ஜெபிச்சதுனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை, நான் நீதிமானாக இருக்கிறதுனாலே என்னை நீதிமான ஆக்கினவரோடு நான் ஒன்றாகிவிட்டேன். அதுதான் ஜெபம். இதை புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ண, அதை அப்படி கணக்கு போடக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நான் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், நல்லது, ஆனால் அதை வச்சு நான் நீதிமானான் இல்லை. நான் நீதிமானாக இருக்கிறதுனாலே அந்த ஊற்றண்டையிலேயே கிடக்கும்படியாக எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது, ஏன்னா நான் அப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். அதனால அதிகமாக ஜெபிக்கலாம், அதனால அதிகமாக வேதத்தை வாசிக்கலாம், அதனால சபைக்கு போகலாம், அதனால நான் சில காரியங்களை செய்யலாம். நான் செய்கிறதுனால நீதிமானாகிறது இல்லை, நீதிமானாக இருக்கிறதுனாலே செய்கிறேன். ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஜனங்க மத்தியில் செய்கிறதுனால தான் நீதிமானாகும்னு நினைக்கிறாங்க, நீதிமானாக இருக்கிறதுனால தான் செய்கிறோன்றதை நினைக்கிறது இல்லை. வாசிக்கிறேன் பாருங்கள், அநேகர் இந்த வசனத்தை காமிக்கிறாங்க, இல்லை பிரதர் தப்பு. அவங்க சொல்லுவாங்க செய்கிறதுனால தான் நம்ம நீதிமானாகிறோம், அதுக்கு என்ன வசனம்லாம் இதை காமிப்பாங்க. 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதாவது விசுவாசியை பற்றி சொல்லியிருக்குது, பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி. அநியாயத்தையும் சொன்னால் அநீதியை, ஆங்கிலத்தில் அப்படியே வருது, எல்லா அன்ரைச்சஸ்னஸையும், எல்லா அநீதியை நீக்கி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விசுவாசி பாவம் செஞ்ச உடனே நீதிமானாக இருந்தவன் இப்போ பாவி ஆயிட்டான், ஏன்னா அவனுடைய அநீதியெல்லாம் நீக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அவன் வந்து பாவத்தை அறிக்கை செய்த உடனே அவனுடைய அநீதியெல்லாம் நீங்கி அவனுக்கு நீதி திரும்ப கொடுக்கப்படுகிறது. அப்போ அவன் வந்து அறிக்கை செய்து அவன் நீதியை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறதுன்னு. அறிக்கை செய்கிறதுனால ஒரு மனுஷன் நீதிமானாக முடியுமானால் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ரட்சிக்கப்படும் போதே வெறும் பாவத்தை அறிக்கை செய்து நான் நீதிமானாக ஆயிட்டிருக்கலாம். நான் பாவத்தை அறிக்கை செய்து நீதிமானாகவில்லை ரட்சிக்கப்படும் போது. எப்படி நீதிமானாகினேன், அவர் பாவமானார் நான் நீதியானேன், அப்படி தான் நான் நீதிமானானேன். நான் பாவத்தை அறிக்கை செய்தனால் நீதிமானாகலை, அவர் என்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு அவர் பாவமாகிவிட்டார், அவர் தம்முடைய நீதியை எனக்கு கொடுத்ததுனால நான் நீதிமானாக ஆனேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் என்று சொல்லி, பாவத்தை நான் அறிக்கை செய்கிறதுனால நான் நீதிமானாகிறது கிடையாது. ஒரு விசுவாசி நீதிமானாக இருக்கிறான், அவன் நீதிமானாக இருக்கும்போது அவனுக்கு நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, 61 அதிகாரத்தில் நீதியின் வஸ்திரத்தை அவன் உடுத்தவனாக இருக்கிறான்.
வஸ்திரம் சில நேரத்தில் அழுக்காகிறது போல, அதில் சில நேரத்தில் கரை படிந்து விடுகிறது போல, சில நேரத்தில் பாவ கரைகள் படிந்து விடுகிறது. நம்ம வஸ்திரத்தில் சில நேரத்தில் கரை படிஞ்சிட்டா அந்த கரையை எப்படி நீக்குகிறோமோ அதுபோல் வந்து பாவத்தை அறிக்கை செய்து அந்த கரையை நாம் நீக்கிக் கொள்கிறோம். அதனால தான் இயேசுவே சொன்னார், கழுவியாச்சுப்பா வெறும் காலை கழுவுனா போதும்னார். சொன்னாரா இல்லையா? முழுக்க கழுவ வேண்டியதில்லை, இப்போ காலை கழுவுனா போதுன்னார். வெளியே போயிட்டு வந்தால் எப்படி வெறும் காலை மட்டும் கழுவுறாங்களா? அதுபோல் எனக்கு காலில் தூசி படியுது. அதுபோல தான் இந்த ஒன்று யோவான் 1:9, இந்த 1 யோவான் 1:9 என்பது அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் நீதியை இழக்கவில்லை, அவன் நீதிமானாக தான் இருக்கிறான். ஆனால் இந்த பாவ அசுத்தம் வந்து அவனிடத்தில் இப்போ ஒட்டி கொண்டது, சில கரைகள் ஏற்பட்டு விட்டது. அதனால் பாவத்தை அறிக்கை செய்து அவன் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுகிறான். இப்போ நீதிமான ஆக்கப்படுவதில்லை, இப்போ என்ன பண்ணுறான்? சுத்திகரிக்கப்படுகிறான். அதான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை என்னால் கவனிக்கணும். சுத்திகரிக்கப்படுகிறான் ஒழிய நீதிமான ஆக்கப்படுகிறது இல்லை. நீதிமானாக எப்போ ஆக்கப்பட்டான்? ரட்சிக்கப்பட்ட போதே நீதிமானாக ஆக்கப்பட்டு விட்டான். இன்னொரு வசனம் திருப்போம் பாருங்க, 1 யோவான் 2:29, இதை காண்பிப்பாங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்தவன் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்றாங்க? நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்தவன் சொல்லப்பட்டிருக்கிறனால செய்கிறதுனால தான் பிறக்கிறோம் கிடையாது. நீதியை செய்கிறவனை பார்த்தீங்கன்னா அவன் அவர்கள் பிறந்தவன் தெரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். அதனால தான் அவன் நீதியை செய்து கொண்டிருக்கிறான். மரம் மாமரமாக இருக்கிறதுனால தான் மாங்காங்க காய்க்குது. மாங்காய் காய்க்கிறதுனால மாமரம் கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. நீதியை செய்கிறவன் எவனும் நீதிமான் ஆவான் என்று சொல்லவில்லை. நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிறவனை பார்த்தீங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறவனை பார்க்குறீங்களா? அவன் ஏன் வாழ்கிறான் என்றால் அவன் நீதிமானாக இருக்கிறதுனால இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பரிசுத்தமாக வாழ்கிறதுனால நீதிமானாக ஆகிறது இல்லை, நீதிமானாக இருக்கிறதுனால பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இருக்கீங்களா? 3:7, 1 யோவான் 3:7 அந்த வசனத்தை காண்பிக்கிறார்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன், கவனிங்க, நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராக இருக்கிறான். இதை வாசிட்டு என்ன சொல்கிறாங்க? நீதியை செஞ்சால் நீதிமானாக இருப்பாய். அப்படி சொல்லவே இல்லை. நீதியை செய்கிறவன் அவரை போலவே இவனும் நீதி உள்ளவனாக இருக்கிறபடினாலே தான் நீதியை இவன் செய்கிறான். அவர் ஏன் நீதியை செய்தார்? அவர் நீதிமானாய் இருந்தார். இவன் ஏன் நீதியை செய்கிறான்? நாம் ஏன் நீதியை செய்கிறோம்? நீதியை செய்கிறவன் ஏன் செய்கிறான்? அவன் நீதிமான இருக்கிறதுனால செய்கிறான். செய்கிறதுனால அவன் நீதிமானாக இருப்பதில்லை, நீதிமானாக இருக்கிறதுனாலே அவன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? போகிறதுக்கு முன்னால் இதை விளங்கிக்கங்க, குழம்பிடக்கூடாது. செய்கிறதுனால நீதிமான ஆகிறது இல்லை, நீதிமானாக இருக்கிறதுனால செய்கிறோம். செய்கிறதுனால நீதிமான ஆக்குறோம்னு போதிச்சிட்டோம்னா இப்போ போய் பெரும் முயற்சியில் இறங்க வேண்டியதுதான். ஏன்னா நீதிமான ஆகணுமே, எப்படியாவது போய் என்னத்தையா செஞ்சு நீதிமான ஆகணும்னு பெரும் முயற்சியில் இறங்கி அந்த முயற்சி நிச்சயமாய் வெற்றி பெறாது, அது விரக்தியில் கொண்டு போய் தள்ளும். ஏனென்றால் எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த கிரியினாலே நீதிமான ஆக்கப்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல், சொந்த முயற்சி இல்லாமல் கிடைக்கிற தேவ நீதியை குறித்து தான் வேதவசனம் போதிக்கிறது. அது விசுவாசிக்கிற யாவர் மேலும் வந்து பலிக்கிற தேவ நீதி, இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகிற தேவ நீதி இது. அப்போ நீதிமானாக இருக்கிறபடினாலே நீதியை செய்கிறோம். இன்னும் கேட்டால் நான் சொல்கிறேன், நீதிமானாக இருக்கிறோன்னு சொல்ல சொல்ல நீதியை செய்ய ஆரம்பிப்பார்கள். நீதிமானாக இருக்கிறோம் என்கிற உணர்வு அதிகமாக ஆக நீதியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள, நான் நீதிமான் 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 அறிந்து கொள்ள பாவம் செய்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக ஆகிவிடுகிறது. நான் நீதிமான் நீதிமான் எண்ணிக்கிட்டே பாவம் செய்ய முடியாது. அது எப்படின்னா, இங்கே தாம்பரம் இருக்குது, இங்கே பிரசவாக இருக்குதுன்னு வைங்க, நான் பிரசவாக்கத்தை நினச்சிக்கிட்டே தாம்பரம் போக முடியாது, தாம்பரத்தை நினச்சிக்கிட்டு தான் தாம்பரம் போகணும் இல்லையா? நான் நினைக்கிற பாதையில் தான் நான் செல்ல முடியும். எதை நினைக்கிறேன்னா அந்த திசையில் தான் நான் செல்ல முடியும். நான் நீதிமான் என்று நினைத்தால் நான் நீதியை செய்ய ஆரம்பித்து விடுகிறேன். செய்கிறதுனால தான் நீதிமான் ஆகும் நினச்சா ரொம்ப கஷ்டமாயிடுது. அது எப்படின்னா, மாட்டு வண்டியில் மாடை பின்னால் கட்டி வண்டியை முன்னால் கட்டினா அப்படி இருக்கும். ஹலோ, இப்படி தான் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. வண்டியை முன்னால் கட்டிட்டு மாடை பின்னால் போட்டு அவாறால் அடி 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 நடிக்கிறது.
பாவம் அந்த மாடு. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. முன்னால் வண்டியை கட்டி இந்த கிறிஸ்தவ மாடு பின்னால் இருக்குது, போட்டு வாரால் அடித்து அடித்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாக வருகின்ற ஆயத்தப்படு ஆயத்தப்படுன்னு வாரால் அடிக்க அடிக்க போனால் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போக மாட்டேங்குது. ஏன்னா இந்த பக்கம் கட்டினா இந்த பக்கம் தானே போகும். இப்படி கட்டினதானுங்க இப்படி போகும். முன்னால் கட்டினதான் முன்னால் போகும், பின்னால் கட்டிருக்கிறனால பின்னால் தான் போய்கிட்டு இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன் பிரதர், வர்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பாவத்தை பற்றி நான் போதிக்காத நாளே கிடையாது, சொல்றேன் சொல்றேன், இன்னும் பாவிகளாக தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லுங்க, ஓடிய போயிடும், அப்படியே பாவத்தில் ஓடி போயிடுவாங்க. மாட்டை கொண்டாந்து முன்னால கட்டியான், முன்னால கட்டி வண்டியை பின்னால கட்டி லேசாக அப்படி தட்டினா போதும், உருன்னு ஓடும் வண்டி. ஹலோ, எழுந்து நிற்போம். பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு அவன் நீதிமானம் ஆகணும்னா எப்படி ஆவான்? பாவி பாவின்னு சொன்னால் பாவியாக தான் ஆவான். அதுதான் சொல்கிறேன், நீதிமான் நீதிமான் நீதிமான்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவன் வந்து நீதிமானாய் நடந்து கொள்ளுவான் இல்லையா? யோசித்து பாருங்க, இதெல்லாம் இது விளங்குனா வெற்றி வாழ்க்கை என்னன்னு விளங்கிடும். எல்லார கரங்களை ஊற்றி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். கத்தடி கிருபைக்காக நாம் ஈவாய் பெற்றிருக்கிற இந்த நீதியின் பரிபூரணத்துக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், கத்தரை துதிப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியின் பரிபூரணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதை பெற்றவர்கள் அதனாலே ஆளுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. இருக்கிற ஒவ்வொருவரும் ஆளுகிறவர்கள், அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், நீதிமான்களாக இருக்கிறார்கள், உடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஒருவேளை பாவத்திலும் அசுத்தத்திலும் சிலர் கிடப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளட்டும். அவர்கள் நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அது தகுதியான இடமல்ல என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டு கர்த்தாவே. இன்றைக்கு இன்றைக்கு உம்மிடத்தில் அவர்கள் திரும்பட்டும் கர்த்தாவே. நீதிமான்கள் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் வாழ ஆரம்பிக்கட்டு கர்த்தாவே. நீதிமான்களாக இருக்கிறபடியினால் நீதியை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கட்டும். ஓம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீதிமான்களாக எங்களை ஆக்கியிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக இருந்த எங்களை கிறிஸ்து இயேசுவை கொண்டு நீதிமான்கள் ஆக்கிவிட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். பெரிதான கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த இடத்தை விட்டு செல்லுகிறோம். வெற்றி வாழ்க்கை எங்களுடையதாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். பெலன் எங்களுடையதாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் எங்களுடையதாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தேவனுடைய கிருபையும் எங்களுடையதாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவையில் நீர் சந்திக்க வல்லவராக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நல்லவராக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். குணமாக்குகிறவர், விடுவிக்கிறவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் நீரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகல நிறைவினாலும் அவர்கள் நிறைக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே கனம் மகிமை துதி யாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவானே, உம்முள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை
என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பரவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடி ஏற்றுவீ. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடி ஏற்றுவீ. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பரவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பரவர். எதிரே எனக்கு ஒரு பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பயங்கர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. மறவே 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 நீ செய்த நன்மைகள், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீ. எல்லாரும் மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன்
Amen.